ஆனந்தமான இறைவணக்கம், ஆனந்தம் மலரட்டும், ஆனந்தொளி பரவட்டும். என் அன்பு சிவசொந்தங்களே, தினம் ஒரு மந்திரம் அப்படிங்கிற பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 3/12/2018 மந்திரத்தை. அன்பு சிவசொந்தங்கள், தினம் ஒரு மந்திரம் ஏன் சொல்ல வேண்டும், எப்படி சொல்ல வேண்டும் என்னுடைய முந்தைய ஆடியோக்களை கேட்காதவங்களுக்கு இதனுடைய இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கில் போய் அந்த ஆடியோ கேட்டுட்டு இதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். தினம் ஒரு மந்திரங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களது ஒவ்வொரு நாளையும் நம்ம இறை நம்பிக்கையோட இறை எண்ணத்தோடு தொடங்கணும். நம்ம வாழ்க்கையை இறைவன் பார்த்துக்கொள்வாங்கிற முழு நம்பிக்கையோடு தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஒவ்வொரு நாளும் அதற்குண்டான தெய்வத்தை நம்ம கும்பிட்டுட்டு போகும்பொழுது உங்களது பணி மென்மேலும் சிறக்கும் என்பது பரிபூர்ண நம்பிக்கை. அதனால் முழு சரணாகதியோட முழு நம்பிக்கையோட தினம் ஒரு மந்திரத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்களும் முழு நம்பிக்கையோட சொல்லுங்க, நல்லதே நடக்கும். டிசம்பர் 3 அதாவது 3/12/2018 திங்கக்கிழமை கார்த்திகை மாதம் 17 நாள் நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம், ஓம் சுவாமியே சரணமய்யப்பா, ஓம் சுவாமியே சரணமய்யப்பா, ஓம் சுவாமியே சரணமய்யப்பா அப்படின்னு தர்மசாஸ்தாவை மனசார தியானம் பண்ணிட்டு 122 முறை சொல்லி உங்களது அன்றாட அலுவல்களையும் பணிகளையும் தொடங்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். மேலும் இந்த நல்ல விஷயத்தை எல்லாருக்கும் பரப்புங்க. சுவாமி ஐயப்பனை வணங்குறதுனால நிச்சயம் நமக்கு ஒரு மன தைரியம் ஏற்படும், மன நம்பிக்கை ஏற்படும். இந்த மந்திரத்தை சொல்லி உங்களது அன்றாட பணியை தொடங்க, நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்தாலும் போல எழுந்து குளிச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள், எல்லாருக்கும் இந்த விஷயத்தை பரப்புங்க. ஐயனுக்கு படையலாக ஏதாவது இனிப்பு வகைகள் வைத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா நெய்யால் செய்த இனிப்பு வகைகள் கூட செய்யலாம். எதுவுமே இல்லையா, ஒரு டம்ளர் பால், ஒரு டம்ளர் பழம், இது மட்டும் வச்சு கூட நீங்கள் நாளைக்கு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு உங்களது அன்றாட பணியை தொடங்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். மேலும் எந்த சந்தேகனாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஆடியில் சந்திக்கிறேன். ஒரு முக்கியமான விஷயம், நாளைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம ஆடியோ போட போகிறேன். பரிகாரம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நாளைக்கு பேசலான் இருக்கேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே கண்டிப்பாக பெல் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய என்னுடைய ஆடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் அடுத்த ஆடியில் சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்தொளி பரவட்டும்.